வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட நிகழ்ச்சியில மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி டாக்டர்ஸ் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் அனிதா அவர்கள் இருக்காங்க. இன்றைக்கு டாக்டர் கிட்ட ஆஸ்துமா பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஆஸ்துமா ரீதியான எந்த விதமான கேள்விகள் இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி நீங்க டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஆஸ்துமா அப்படிங்கறத பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஆஸ்துமா அப்படிங்கறது இப்போல நிறைய பேருக்கு வருது அப்படின்னு கூட சொல்லலாம். சிலருக்குலாம் வந்து கிளைமேட் பொறுத்து தான் ஆஸ்துமா இருக்கு இல்ல அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பட் ஆஸ்துமா அப்படிங்கறது என்ன, கிளைமேட் பொறுத்து அது வருமா இல்ல நார்மல் கிளைமேட்லயும் வந்து ஆஸ்துமா அப்படிங்கறது கண்டினியூவஸா இருக்குமா அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்லுங்க மேம். சரி, ஓகே. இப்போது ஆஸ்துமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து நம்மளுடைய நுரையீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புனால நம்மளுடைய சுவாசம், நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம சுவாசிக்கிற சுவாச மண்டலத்தில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய சுவாச குழாயாக இருக்கட்டும், அந்த சுவாசம் வந்து நமக்கு நுரையீரல் வரலையும் வந்து போயிட்டு ரிட்டர்ன் வர அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்ம ரெண்டு நுரையீரல் பகுதி இங்கெல்லாம் வந்து நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது. இப்போ நீங்கள் கேட்டீங்க, இப்போ ஏதாவது சீசன் வந்து நமக்கு மாறுது, அதாவது மழைக்காலங்கள், பனிக்காலங்கள், குளிர்காலங்கள் இந்த மாதிரி வரும்பொழுது மட்டும் ஆஸ்துமா தொந்தரவுகள் வந்து ஏற்படுமா அப்படி இல்லை, தொடர்ந்து வந்து எல்லா கிளைமேட்டுக்குமே இப்போ வந்து கோடை காலங்கள்லையும் ஒரு சில பேருக்கு வந்து அந்த வீசிங் ப்ராப்ளம்ஸ், ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அந்த நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து இந்த ஆஸ்துமா தொந்தரவுகள் வந்து ஈஸியாக வந்து அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு நார்மலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது மழைக்காலங்கள், பனிக்காலங்கள், குளிர்காலங்களில் அந்த ஆஸ்துமா தொந்தரவுகள் வந்து அக்ரஸிவாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதுவே மற்ற கோடை காலங்கள் அதிலெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அலர்ஜிக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஆஸ்துமா இழைப்பு நோய் அப்படின்னா அப்போவும் வந்து அந்த வீசிங் ப்ராப்ளம், மூச்சு திணறல் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம இப்போ ஆஸ்துமா அப்படிங்கும்பொழுது நமக்கு இப்போ ஏதாவது மாத்திரைகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது அலர்ஜி ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நிறைய விதமாக வந்து நமக்கு இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு அலர்ஜினால் நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான விஷயங்கள் வந்து நமக்கு வெளியிலேருந்து உள்ளே என்ட்ரு ஆகுது, நம்ம சுவாச பாதையில் வந்து உள்ளே போயிட்டு நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது அப்படின்னா அதை வந்து அலர்ஜினால் ஏற்படக்கூடிய ஆஸ்துமா அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அது இல்லாமல் நம்மளுடைய வேலைகள் நிமித்தமும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த ஆஸ்துமா அப்படிங்கிறது நமக்கு அதிக அளவில் நிறைய பேர் வந்து நம்ம அஃபெக்ட் ஆகிறதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய என்விரான்மெண்டல் பொல்யூஷன் வந்து நமக்கு இருக்குது. அதுக்கடுத்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகள், இது வந்து நம்ம ப்ராப்பராக இல்லாமல் நம்ம வந்து இருக்கும்பொழுது தான் நமக்கு இந்த ஆஸ்துமா வந்து இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஆஸ்துமா அப்படிங்கும்பொழுது இப்போதான் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்கா இல்லை அதுக்கு முன்னாடி வந்து இல்லையா அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு ஜெனட்டிக்காக வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பரம்பரையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய தாத்தாக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த தலைமுறை இல்லாமல் அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு நமக்கு வந்து இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம்ஸ், அதாவது நுரையீரல் ஏற்படக்கூடிய பாதிப்பு, சுவாச காசம், இழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆஸ்துமா தொந்தரவுகள் வந்து நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது பரம்பரையாக வந்தால் கூட இன்றைய காலகட்டத்தில் நமக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு மெயின் காரணம் அலர்ஜி. அந்த அலர்ஜி வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து எல்லாருமே வந்து வெளியில் போகிறோம், பொல்யூஷனில் போகிறோம், உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுறோம், ஒரு விதமான லைஃப் ஸ்டைல் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஏன் ஒரு சில பேருக்கு மட்டும் இந்த ஆஸ்துமா வந்து நமக்கு பாதிப்படையுது அப்படின்னா அந்த அலர்ஜி வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உள்ள என்டர் ஆகும்போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எலிமினேட் பண்ணி நமக்கு நார்மலாக ஆரம்பிக்கும். அதுவே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருந்துச்சு, நமக்கு உடலில் வந்து டைஜஷன் மந்தமும் வந்து நமக்கு வயிற்று பகுதிகளில் வந்து சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா தான் அதை தொடர்ந்து அதிகமாக அந்த அலர்ஜினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளால் நமக்கு அந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த அலர்ஜி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நார்மலாக நம்ம வீட்டில் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலாக இப்போ சமையல் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது தாளிப்பு வகை பண்ணும்பொழுது அதிலேருந்து ஒரு விதமான நெடி வந்து அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதை வந்து அவங்க இன்ஹெல் பண்ணாங்க அப்படின்னாலும் அந்த புகையை வந்து அங்கே சுவாசித்தாங்க அப்படின்னாலும் அது வந்து நமக்கு நம்மளுடைய சுவாச குழாயில் நமக்கு நுரையீரல்களை வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தி நமக்கு கோழைகளை வந்து அந்த நுரையீரல் பகுதிகளில் நமக்கு மியூக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோழைகள் சளி தொந்தரவுகளை வந்து நமக்கு வந்து உருவாக்கி நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமத்தை வந்து ஏற்படுத்துது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அலர்ஜி அப்படிங்கும்பொழுது நார்மலாக நமக்கு பூக்களில் இருக்கக்கூடிய மகர்ந்த தாள்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, அந்த மகர்ந்த தாள்கள் வந்து நமக்கு காற்றின் மூலமாக நம்ம இருக்கும்போது இல்லை அது வந்து நம்ம இன்ஹெல் பண்ணும்பொழுது நமக்கு சுவாச பாதையில் வந்து நமக்கு அது போய் இரிட்டேட் பண்ணி அங்கே ஒரு விதமான வீக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அதுதான் வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம்.
அந்த வீக்கத்தை வந்து ஏற்படுத்தி என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கோழைகளை வந்து நமக்கு சேர ஆரம்பித்து நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தலஹாணி உரையிலையோ இல்லை வந்து பெட்ஷீட்ஸ்லையோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெட்டில் வந்து மைன்யூட்டாக அந்த இந்த தலஹாணி உரையில் இருக்கக்கூடிய பெட்ஷீட்ஸில் இருக்கக்கூடிய அந்த நூல்கள் வந்து நமக்கு இன்ஹெல் ஆகி உள்ளே போச்சு, ப்ராப்பராக அதை நம்ம வாஷ் பண்ணாமல் நம்ம ரிப்பீட்டடாக அந்த மாதிரியே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் அது வந்து நமக்கு அலர்ஜி ஆகி நமக்கு இந்த ஆஸ்மா கண்டிஷன்ஸ் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து இப்போ பெட் அனிமல்ஸ் செல்ல பிராணிகள் வந்து வளர்க்கும்பொழுது இப்போ நாய்கள் பூனை இந்த மாதிரி வந்து நம்ம வளர்க்கும்பொழுது அதோட ஹேர் வந்து பார்த்தீங்க அதோடைய முடி வந்து நமக்கு வீட்டிலையோ எங்கேயாவது நம்ம இன்ஹெல் பண்ணுறோம் அது வந்து நமக்கு நம்மளுடைய சுவாச குழாய் வழியாக வந்து உள்ளே போச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்தும் நமக்கு இந்த ஆஸ்மா கண்டிஷன்ஸ் வந்து நாட்பட்டு போக போக நமக்கு அலர்ஜியை வந்து ஏற்படுத்தி நமக்கு கோழைகளை வந்து உருவாக்கி இந்த ஆஸ்மா ப்ராப்ளம்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது இப்போ ஒரு கெமிக்கலில் வந்து கேஸஸ் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி வந்து ஒவ்வாமையான விஷயங்களில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அப்போலாம் நார்மலாக நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய பெர்ஃப்யூம்ஸ் அதாவது வாசனை திரவியங்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுவே வந்து ஒரு சில பேருக்கு வந்து அலர்ஜியை வந்து ஏற்படுத்தி இந்த ஆஸ்மா கண்டிஷன்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு பெயின் ஸ்மெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து அவங்களுக்கு அலர்ஜியை வந்து ஏற்படுத்தி இந்த வீசிங் ப்ராப்ளம்ஸு சளி தொந்தரவுகள் இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு வெளியிலேருந்து ஏதாவது ஒரு வைரஸோ இல்லை ஒரு பாக்டீரியாவோ ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு உள்ளே போச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வந்து இந்த அலர்ஜினால் நமக்கு கோழைகள் வந்து சேர ஆரம்பித்து நமக்கு நுரையீரல் பகுதிகள் முழுவதும் வந்து அந்த கோழைகள் வந்து சேர்ந்து நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமத்தை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நமக்கு ஆஸ்துமா அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அலர்ஜியை தொடர்ந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய அலர்ஜிஸ்னால் வெளியில் இப்போ காற்றில் வந்து நம்ம போகிறோம், புகையில் வந்து நம்ம போகிறோம், இப்போ வெஹிக்கல்ஸோட அந்த புகையில் வந்து நம்ம போகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை ஸ்மோக்கிங் வந்து அதிகமாக நாட்பட்டு வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி நமக்கு புகையில் போகும்பொழுது அதை வந்து நம்ம இன்ஹெல் பண்ணும்பொழுது நமக்கு அது நமக்கு அலர்ஜி ஆகும்பொழுது நமக்கு இம்யூன் சிஸ்டம் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா அதை எலிமினேட் பண்ணி தும்மல் மூலியமாகவோ இருமல் மூலியமாகவோ நமக்கு வந்து வெளித்தள்ள ஆரம்பிச்சிடும். அதுவே வந்து நமக்கு இம்யூன் சிஸ்டம் ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சுவாச குழாயில் போயிட்டு அங்கே வந்து நமக்கு மெல்லிதான தசைகளாக நமக்கு வந்து ஆயிருக்கும். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அந்த சுவாச குழாயில் போய் இரிட்டேட் பண்ணி நமக்கு அங்கே ஒரு வீக்கத்தை வந்து ஏற்படுத்தி நமக்கு சுவாச பாதையை வந்து சுருக்கத்தை உள்பக்கமாக நமக்கு சுருக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் தான் நமக்கு உள்ளே போகக்கூடிய சுவாசம் நம்ம எடுக்கக்கூடிய சுவாசம் உள்ளே போயிட்டு நமக்கு நுரையீரல் வரலையும் வந்து போயிட்டு வெளிவர முடியாத அளவுக்கு மூச்சு தடையை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்குது. இப்போ இந்த மாதிரி அலர்ஜினால் நமக்கு கோழைகள் வந்து சேர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நான் வந்து ஏதாவது மருத்துவ முறைகள் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் இல்லை வந்து நர்வ் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் அதுக்குமே வந்து நமக்கு தொடர்ந்து அந்த அப்பப்போ மட்டும் வந்து நமக்கு குறையுது, திரும்ப எனக்கு தொந்தரவுகள் வந்து இருக்குது, அதுக்கடுத்து இன்ஹெலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, நெப்லைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நமக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த நமக்கு அலர்ஜினால் ஏற்பட்டக்கூடிய அந்த கோழைகள் வந்து நமக்கு உள்ளேயே வந்து தேங்க ஆரம்பித்து அது நாட்பட்டு போக போக நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் பொழுது இருக ஆரம்பிச்சிடும். அப்போது அதை வந்து இலக்கி கொடுக்கறதுக்கான மருத்துவ முறைகள் அப்போ மட்டும் வந்து நம்ம இப்போ இன்ஹெலர்ஸோ வந்து நெப்லைசஸோ நம்ம வைக்கும்பொழுது நமக்கு நுரையீரலில் சுவாச பாதையில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து நமக்கு இலக ஆரம்பிக்கும். ஒரு 4-5 hours வந்து நல்லா சுவாசம் வந்து ப்ரீத்திங் வந்து நார்மலாக இருக்கும், மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இல்லாமல் இருப்பாங்க. திரும்பவும் வந்து அந்த கோழைகள் வந்து நமக்கு இருக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா சுவாசம் வந்து சரியாக வந்து நடக்க ஆரம்பிக்காது. இந்த மாதிரி நமக்கு ஆஸ்மா கண்டிஷன்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ் நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான விஷயங்கள் வந்து நமக்கு அலர்ஜினால் வந்து ஏற்படுத்துறது தான் பெரும்பாலும் வந்து நமக்கு வந்து இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிளைமேட்ஸுமே வந்து அந்த வீசிங் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆஸ்துமா அப்படிங்கும்போது நார்மலாக வந்து நமக்கு மூக்கிலேருந்து வந்து நீர் வடிகிறது, நார்மலாக நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது, காமன் கோல்டு வந்து இருக்கலையா, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அது நாட்பட்டு போக போக நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா தான் அதை தொடர்ந்து நமக்கு நுரையீரல் முழுவதுமே வந்து அந்த கோழைகள் வந்து சேர ஆரம்பிக்கும். ஆரம்ப நிலையில் நமக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மூக்கிலேருந்து வந்து நீர் வடிய ஆரம்பிக்கும், இருமல் தொந்தரவுகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும், மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும், நெஞ்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமாக இறுக்கி பிடித்த மாதிரியான வலிகள் வந்து நமக்கு வந்து இருக்கும். அந்த கோழைகள் வந்து நமக்கு ரெண்டு நுரையீரல்களையும் வந்து சேர்ந்துருக்கிறதுனால நமக்கு இருமி அந்த கோழையை வந்து வெளியேற்றுறதுக்காக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கோழையை வெளியேற்றுறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ தான் வந்து நமக்கு இருமல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த கோழை வந்து நமக்கு சின்னதாக ஒரு சின்னதாக நமக்கு வெளியில் வந்துருச்சு அப்படின்னாலுமே நமக்கு ப்ரீத்திங் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி வந்திருக்கும். இரவு நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருமல் வந்து
ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில பேர் வந்து தூங்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து மூச்சு தடை வந்து ஏற்பட்டு சுவாச தடை வந்து ஏற்படும், வாய் வழியாக வந்து மூச்சு விட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமத்தை வந்து ஏற்படுத்தி வீசிங் சவுண்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஏற்படுத்து இந்த அலர்ஜியை தொடர்ந்து நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்து நமக்கு இந்த ஆஸ்மா தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போது இதை மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு நம்ம நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகள் முறையான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக ஆஸ்துமாவை ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து 6 மாத காலங்களில் நம்ம முழுமையாக வந்து தீர்வு பண்ண முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆஸ்துமா தொந்தரவுகள் முழுமையாக வந்து நம்மளால் சரி பண்ண முடியும், திரும்பவும் நம்ம வந்து ஏற்படாமையும் பார்த்துக்க முடியும். நம்ம ஷோட காலர்ஸ் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. என்ன சந்தேகம்? நீங்க பேசுறது சரியா கேக்கல சார், இன்னொரு முறை சொல்ல முடியுமா உங்களுடைய சந்தேகம்? மேடம் 28 வயசு ஆகுது மேடம் அவங்களுக்கு. ஓகேங்க சார், என்ன தொந்தரவுகள் இருக்கு? நைட்ல ரொம்ப வீசிங் ப்ராப்ளம் ரொம்ப இருக்கு மேடம் அவங்களுக்கு. சரிங்க சார். அதுக்கு அந்த போல சிரிச்சாக பசங்க கூட விளையாடும் போது சிரிச்சாக ரொம்ப ரொம்ப இரும்புல அதிகமா ஆகுது, வீசிங் ப்ராப்ளம் ரொம்ப ஆயிடுச்சு மேடம். சரிங்க சார். அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 குழந்தை பிறந்த வரைக்கும் அந்த வீசிங் ப்ராப்ளம் இல்லை மேடம். சரிங்க சார். 2வது குழந்தை பிறந்தது ஒன்னேதான் ரொம்ப இருக்கு அவங்களுக்கு, அதுக்கு முன்னாடி எல்லாம் அது போல ப்ராப்ளமே இல்ல மேடம். ஓகே, இப்ப எத்தனை வருடங்களா இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கு? அவங்களுக்கு ஒரு 3 வருஷமா இருக்கு மேடம். 3 வருஷமா இருக்கு. சரிங்க சார். இப்ப என்ன மருத்துவ முறைகள் எடுத்துட்டு இருக்காங்க மேடம்? இங்க ஜிஹெச்ல பார்த்தோம் மேடம். ஓகே. பாண்டிச்சேரியில கூட போய் பார்த்தோம். சரி, பஃப் ஏதாவது யூஸ் பண்றாங்களா? இன்ஹேலர் யூஸ் பண்றாங்களா? இல்ல, டேப்லெட் சாப்பிட்டாங்க மேடம். சரி, ஓகே. டேப்லெட் சாப்பிட்டுருந்தாங்க, கண்டினியூவா டேப்லெட் சாப்பிட்டுருந்தாங்க. ஓகே சார். இந்த பனி நாள்லாம் ரொம்ப சாப்பிட்டுருந்தாங்க, வெயில் நாள் வந்தாக்கா கொஞ்சம் கம்மியாகும் மேடம். ஆனால் இப்போ கம்மியாகவே ஆகல மேடம், ரொம்ப அதிகமாகவே இருக்கு. சரி, ஓகே, நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ இந்த மாதிரி நமக்கு வீசிங் இருக்குது அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக நமக்கு எடுக்கக்கூடிய நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று வந்து நமக்கு நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகள் வரலையும் நமக்கு வந்து போகாமல் நமக்கு அந்த கோழைகள் வந்து அடைச்சிருக்கிறதுனால நமக்கு உடனே உடனே வந்து ப்ரீத்திங் வந்து ஷார்ட்டாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் நமக்கு மூச்சு வெளிவிடுறதுக்கான சிரமம் வந்து நமக்கு வந்து ஏற்படுறது. அந்த கோழைகளை வந்து இலக்கி நம்ம வெளியே எடுத்துட்டோம், நமக்கு அந்த கோழைகளை வந்து நம்ம வெளியில் வந்து ரிமூவ் பண்ணி நம்ம வந்து அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நமக்கு அந்த கோழைகள் வந்து சேராமல் இருக்கிறதுக்கும் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரியான ஒரு சில மருத்துவ முறைகளும் உணவு முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இந்த ஆஸ்மா கண்டிஷன்ஸ் நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க சிரிக்கும் போது ரொம்ப இருமல் வருது, இருமி அவங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் வருது அப்படின்னா நமக்கு அந்த கோழைகள் வந்து உள்ளே தேங்கி இருக்கிறதுக்கான காரணம் தான். அதனால தான் நமக்கு இருமி அதை வெளியே எடுத்துட்டாங்க, ஒரு டைம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சமாக வந்து சளிகள் வந்து வெளியேறுச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து அந்த நெஞ்சை வந்து இறுக்கி பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கிறது, மூச்சு விடுறதுக்கான சிரமம் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப நமக்கு அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் இப்போ நீங்கள் நார்மலாக வந்து நான் சொல்லக்கூடிய அந்த மருந்துகள் வந்து தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, பேரரத்தை, அதிமதுரம் இது மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது சுக்கு வந்து ஒரு 10 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி சமாளம் வந்து மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, பேரரத்தை, அதிமதுரம் இது எல்லாமே வந்து நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு சமாளம் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா ஃபைன் பவுடராக ஒரு 2-3 முறை வந்து நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு 3 கிராம் வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். இது எடுத்துக்கும் பொழுது அந்த இருமல் தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்கும், உங்களுக்கு நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடாதோட இலை வந்து கிடைக்கும், அது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு 5 இலை வந்து எடுத்து நல்லா ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா பாயில் பண்ணி
ஒரு 50 ml சுண்டை காய்ச்சிட்டு அதை வந்து டெய்லி மார்னிங் ஒரு 11 o'clock அந்த மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து எடுத்துகிட்டே வர சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த நுரையில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் எல்லாமே வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது இப்போ வந்து 3 வருடங்களாக தான் இப்போ வந்து ஆஸ்மா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, வீசிங் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய எளிமையான மூலிகை மருந்துகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுதே எந்த அளவுக்கு அந்த நோயின் தாக்கம் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து கோழைகள் வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம ஒரு முறையான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே ஒரு குறிப்பிட்ட காலையில் இது ஈஸியாக நார்மலுக்கும் கொண்டு வர முடியும், திரும்பவும் நம்ம வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆஸ்மா கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய மூச்சு திணறல் வந்து ரொம்ப தொடர்ந்து வந்து இருக்கு. ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கே ஒரு 10 to 15 times வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த இன்ஹலர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் உள்ள பேஷண்ட்ஸ்க்கே இப்போ வந்து ஒரு 15 வருடங்களாக ஒரு 18 வருடங்களாக வந்து தொடர்ந்து வீசிங் ப்ராப்ளமில் வந்து சஃபர் ஆகிட்டு இருந்த பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய எளிமையான மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணியே நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணியிருக்கோம். திரும்பவும் அவங்களுக்கு வந்து ஏற்படாத மாதிரி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரியான ஒரு சில வழிமுறைகளும் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது, உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுறது, இது ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு முழுமையாக வந்து சரியாயிடும், திரும்பவும் நம்ம ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். சார் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு நியர்பையாக பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு எந்த அளவுக்கு வந்து அந்த கபம் வந்து அதிகமாக சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க? ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. கலைவாணி பேசுறேன். எங்க இருந்துமா கால் பண்றீங்க? கடலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சரிங்கம்மா, யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மாவுக்காக பேசணும். ஓகே, அவங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? அம்மாவுக்கு 55 வயசு ஆகுது. சரிங்கம்மா, உங்க சந்தேகம் ஒரு 10 வருஷமா இருக்கு. ஓகேமா. இன்சுலின் தான் போட்டுட்டு இருக்காங்க. சரிங்கம்மா. அதனால சுகர் லெவல் வந்து 4 வரல, கை கால்லாம் எரிச்சலா இருக்குன்றாங்க. சரிங்கப்பா, எவ்வளவு நாளா பாதம் எரிச்சல் இருக்கு? ஓகேப்பா, இப்ப லாஸ்டா எப்ப பிளட் டெஸ்ட் பண்ணீங்க, என்ன அளவுகள் எடுத்துட்டு இருக்கீங்க இன்சுலின்? இன்சுலின் வந்து 35 பாயிண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சரி, ஓகேப்பா. அம்மாவுக்கு ஒரு 370 இருக்கு சுகர். ஓகே, 3 months ஆவரேஜ் செக் பண்ணி பாத்திருக்கீங்களா? HbA1c னு சொல்வாங்க. அது செக் பண்ணி பாத்திருக்கீங்களா அந்த பெர்சன்டேஜ்? பாத்துறதா மேடம் இருக்கும், ஆனால நார்மலுக்கே வரல. சரி, ஓகேப்பா. இப்ப உள்ள கைகள் கால்கள் எல்லாம் வந்து எரியற மாதிரி இருக்குங்களா? எரிச்சல் இருக்கு. ஆமாமா. வேற என்ன தொந்தரவுகள் இருக்குமா? மோஷன் சரியா போக முடியல. சரிங்கப்பா. எல்லாம் வலி இருக்குன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அடிக்கடி யூரின் போயிட்டு இருக்காங்க. சரி, ஓகேமா. இப்ப எத்தனை வருடங்களா உங்களுக்கு வந்து அந்த சுகர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு? 10 வருஷமாவே இருக்கு. சரி, ஓகே, நீங்க ஒரி பண்ண வேண்டாம். இப்போ நமக்கு ப்ராப்பரா வந்து இப்ப சர்க்கரை நோய் அப்படிங்கும்போது நமக்கு ரத்தத்துல வந்து குளுக்கோஸ் அளவுகள் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. நமக்கு மருந்துகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணா கூட நமக்கு அந்த பிளட்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நாட்பட்டு, இப்போ நீங்க சொன்னீங்க 10 வருடங்களா தொடர்ந்து வந்து நம்ம மருந்துகள் வந்து எடுத்துட்டு இருக்கேன்ட்டு, அந்த மாதிரி நம்ம நாட்பட்டு நமக்கு இருக்கும்போது அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் தான், அதோட பாதிப்புகள் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த குளுக்கோஸ் லெவல் வந்து ரத்தத்தில் அதிகமாயிட்டே இருந்து வேரியேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு உடல்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து முடியக்கூடிய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். அதான் வந்து நமக்கு உள்ளங்கைகளில் உள்ளங்கால்களில் ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு கண்களில் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எரிச்சல் வந்து இருக்கும். ஒரு சில பேருக்கு நமக்கு குத்துற மாதிரியான ஊசியில் வந்து குத்துற மாதிரியான ப்ரிக்கிங் பெயின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு சில பேருக்கு தீயில் இட்ட மாதிரியான எரிச்சல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நமக்கு பெரிஃபரல் நியூரைட்டிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இதை நமக்கு அந்த நரம்புகள் வந்து பாதிப்படைகிறத தொடர்ந்து தான் நமக்கு இந்த நமக்கு அந்த சுகர் அளவுகள் வந்து குறையாமல் இருக்கும்பொழுது இதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் தான். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போது இந்த மாதிரி மோஷன் வந்து சரியாக போகலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க, கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நமக்கு சுகர் சர்க்கரை நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு செரிமானம் கரெக்டாக நடக்கலை, நம்ம உடலில் நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் வந்து சரியாக நடக்காததை தொடர்ந்து தான் நமக்கு இந்த சுகர் அளவுகள் வந்து நமக்கு வேரியேஷன் ஆகிறது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். நார்மலாக வந்து வீட்டில் இருந்தே நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் நிலாவாரை அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது கூட வந்து வாய் விடங்கம், இது ரெண்டும் மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. நிலாவாரை வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வாய் விடங்கம் வந்து அதில் பாதியான ஒரு 25 கிராம் வந்து எடுத்துக்கலாம்.
ரெண்டு வந்து நல்லா பொடி பண்ணிட்டு நைட் நைட் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்க சொல்லுங்கள். உங்களுக்கு மோஷனும் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், உடலில் இருக்கக்கூடிய அந்த செரிமானமும் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். இது ஃபாலோ பண்ணட்டும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த சர்க்கரை அளவுகள் வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்மளால் நார்மல் கொண்டு வர முடியும். நமக்கு அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸை வந்து தூண்டிவிடுற மாதிரியான மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக வந்து அந்த சர்க்கரை அளவுகளை வந்து நம்ம 3 மந்த்ஸ் ஆவரேஜை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி நமக்கு நார்மல் கொண்டு வந்துக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம மருத்துவ முறைகள் வந்து தொடர்ந்து லைஃப் லாங் வந்து எடுத்துக்காமல் ஒரு சில உணவு முறைகள் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம், ஒரு சில லைஃப் ஸ்டைல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இந்த சர்க்கரையை வந்து முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கடலூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். இப்போ சொன்ன மாதிரி HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து செக் பண்ணிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து நாடி பரிசோதனை செஞ்சு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க. இந்த சுகரை தொடர்ந்து வரக்கூடிய இந்த மாதிரி நமக்கு கால்களில் கைகளில் ஏற்படக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்க்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் இந்த சர்க்கரை நோய்க்காக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டானிக்ஸ் வந்து எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும், நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிருமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம ஷோட காலர்ஸ் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் விருதுநகர் மாவட்டம் மருத்துவத்தில இருந்து கண்ணீர் பேசுறேன் மேடம். சரிங்க சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்ன வயசாகுது சார் உங்களுக்கு? 52 ஆகுது மேடம். சரிங்க சார், என்ன சந்தேகம் டாக்டர் இருக்காங்க கேளுங்க. சரி மேடம். வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். அதாவது மேடம் ஒரு 15 வருஷமா மேடம். சொல்லுங்க. 15 வருஷமா நமக்கு வந்து மூட்டு வலி மாதிரி இருக்கும், அதாவது வாரம் நீர் வாழ மாதிரி இருக்கும் மேடம். சரி ஓகே. அது ரொம்ப நாளா அதிகமா பேசினாலும் அதாவது வரிக்கு வரி வீங்கிடுதா மேடம்? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். இல்ல மேடம், அதாவது வலிக்கு அதாவது நம்ம விரல் வரி இருக்குங்களா, வரி வரி வெளியா இருக்கும் இல்லைங்களா விரல்ல? சொல்லுங்க. அந்த வரியில வந்து போறான் அந்த யூரின் அதிகமா போயிட்டுனால வீட்டு வீக்க ஆரம்பிச்சிருது. சரி ஓகே. ஆமா, அதாவது கொஞ்சம் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சோம்னா 1.5 டம்ளர் யூரின் போயிருது. சரி ஓகே. அந்த மாதிரி. ஆமா, இப்ப வந்து பேன் மாத்திரை வந்து சித்தா மாத்திரை வந்து பேனின் மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். சரி ஓகே சொல்லுங்க. ஆமா, அது அந்த மாத்திரை சாப்பிடறதுனால எதுவும் பக்க பிள்ளைகள் வருமா? சரி ஓகே சார். இப்ப எல்லா அந்த கை விரல்கள்ல மூட்டுகள்ல எல்லாம் உங்களுக்கு வீக்கம் இருக்குங்களா? வீக்கமா இல்ல மேடம், அந்த வலி வந்துச்சுனா அந்த வீங்க ஆரம்பிச்சிருது. சரி ஓகே. ஏதாவது ब्लड டெஸ்ட் ஏதாவது பண்ணி பாத்துக்கிங்களா? அதெல்லாம் எந்த சுகர் கிடையாது, எது பிரஷர் கிடையாது, எதுவுமே கிடையாது மேடம். சரி, உடல்ல இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகள்லயுமே அந்த மாதிரி இருக்குங்களா? நீர். ஆமா மேடம், அந்த மூளைக்கு பொசத்துக்கு பொசம் வந்து வலிக்கும் மேடம். சரி ஓகே சார். இப்போ நீங்க சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 வருடங்களா வந்து எல்லா மூட்டுகள்லயும் வந்து வலிகள் இருக்கு, வீக்கம் ஏற்படுது, அதாவது நீர் கோர்க்குது, வீக்கம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் யூரின் ஃப்ரீயா போற மாதிரியான தண்ணி வந்து நிறைய குடிக்கிறது அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வீக்கம் வந்து கொஞ்சம் வடிய ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு மூட்டுகளுக்கு மூட்டு வீக்கம் ஏற்படுது, வலிகள் ஏற்படுது, நமக்கு அந்த கை விரல்களை வந்து மடக்கி நீட்ட முடியாமல் அந்த ஜாயிண்ட் அந்த செய்யக்கூடிய வேலைகள் வந்து செய்ய முடியாமல் இருக்குது அப்படின்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரலையும் நமக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு முடக்குவாதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக மோஷன் வந்து சரியாக போகலை, வயிற்றில் வந்து நமக்கு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, அந்த கேஸ் வந்து நாட்பட்டு போச்சு, நமக்கு அந்த வாயு தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு அந்த மூட்டுகளோட இடைவெளிகளில் வந்து ஒரு விதமான அழுத்தத்தை வந்து கொடுத்து நமக்கு நீர் கோர்க்கிற ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்கும்போது நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகி நீர் கோர்க்கிற தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆரிய ஃபேக்டர் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன அளவுகளில் உங்களுக்கு ரத்தத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வீக்கங்கள் வலிகள் இதெல்லாமே வந்து குறையிறதுக்கு வெள்ளரி விதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட வந்து நீர்முள்ளி, இது ரெண்டு மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பொடி பண்ணிக்கலாம், அதாவது வெள்ளரி விதையும் நீர்முள்ளியும் சம அளவு வந்து எடுத்துகிட்டு
நாட்டு மருந்து கலைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 100 கிராம் வந்து வெள்ளரி விதையும் நீர்முள்ளி சமூலமும் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து வாங்கிட்டு ஒன்று ரெண்டாக வந்து இடித்து வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு 250 ml வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் வந்து அந்த 250 ml தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு 50 ml வந்து சுண்டை காய்ச்சிட்டு டெய்லி மார்னிங் மட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா வீக்கம் நீர் சேர்ந்திருக்கக்கூடியது எல்லாமே வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த கழிவுகள் எல்லாமே ஈஸியாக வந்து உங்களுக்கு யூரின் வழியாக வந்து வெளியில் வந்துடும். அப்போ உங்களுக்கு அந்த வலிகள் வீக்கம் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உணவுகளில் முடக்கற்றான் கீரை வந்து நிறைய வந்து சேர்த்துக்கும். உங்களுக்கு அந்த வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய அந்த வாதத்தை வந்து குறைக்கிறதுக்கு அந்த வாதத்தை வந்து உங்களுக்கு அறுக்கிறதுக்கு இந்த முடக்கற்றான் கீரை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வாரத்திற்கு ஒரு 2 முறையாவது முடக்கற்றான் கீரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நமக்கு முடக்கு வாதம் இருக்குது, இப்போ நீங்கள் சொன்னீங்க 15 வருடங்களாக வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ராப்பராக மருத்துவ முறைகள் எடுக்காமல் எப்போ வந்து வலிகள் ஏற்படுதோ வீக்கங்கள் ஏற்படுதோ அப்போ மட்டும் அறிகுறிகளுக்கு மட்டும் நீங்கள் மருத்துவ முறைகள் அப்பப்போ மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு தொடர்ந்து லைஃப் லாங் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அந்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நமக்கு முடக்குவாதம் அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றமாக இருந்தால் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த முடக்குவாதம் நோயை நம்ம நார்மல் கொண்டு வர முடியும். திரும்பவும் நமக்கு மூட்டுகளில் பாதிப்பு ஏற்படாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இதை நீங்கள் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு கை விரல்கள் கால் விரல்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீஃபார்மிட்டின்னு சொல்லுவோம், அதோட ஷேப்லாம் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் ஆரம்ப நிலையிலே வந்து நம்ம கவனிச்சுக்கிறது நல்லது. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி முடக்குவாதம் தொந்தரவுகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் அந்த வாதத்தை வந்து நம்ம சமப்படுத்துகிற மாதிரியான வாதம் நம்ம உடலில் மேலோங்கி இருக்கக்கூடிய அந்த வாதத்தை வந்து நம்ம நார்மல் கொண்டு வர மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுதே ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலத்திலே நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நமக்கு ஆர்ஏ ஃபேக்டர் ஏஎஸ்ஓ டைட்டர் இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலில் இல்லாமல் அதிகரிச்சிருக்கும். அது எல்லாமே நம்ம வந்து நார்மல் பண்ணி நெகட்டிவ் கொண்டு வர முடியும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? வணக்கம் சொல்லுங்க சார். சரிங்க சார். செரிமானம் சரியா இல்லாம புளிச்ச ஏப்பம் வயிறு உபசம் இந்த மாதிரி இருக்கு. சரிங்கய்யா, மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்போ நீங்க ஆசனவாய் பகுதிகளில் வந்து எரிச்சல் இருக்கு, அடிக்கடி வந்து மோஷன் வந்து போகிற மாதிரி ஒரு உணர்வு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது, கண் எரிச்சல் இருக்குது, முதுகு பகுதிகளை இழுத்து பிடிச்ச மாதிரி வலிகள் வந்து இருக்குது, கடுத்து புளிச்ச ஏப்ப மாதிரி இருக்குது, செரிமானம் வந்து கரெக்டாக இல்லை, கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உபசம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் ஃபஸ்ட்டு வந்து மலச்சிக்கல் தாங்க. மலச்சிக்கல் வந்து நீங்கள் இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு உடலில் வந்து அந்த கேஸ் வந்து சேராமல் இருக்கும். இப்போ வயிற்று பகுதிகளில் நம்ம மோஷன் சரியாக போகாமல் இருந்தோம், நமக்கு குடல்லையே அந்த கழிவுகள் வந்து தங்கி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு முறையில் வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை நம்ம மோஷன் போகிறோம் அப்படின்னா அந்த உள்ள தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கெட்ட காற்று வந்து நமக்கு வந்து மேலெழும்ப ஆரம்பிக்கும். அது வந்து நமக்கு வயிற்று பகுதிகளெலாம் வந்து சேரும்போது நமக்கு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும்பொழுது நமக்கு நாட்பட்டு அந்த மாதிரியே சரியாக செரிமானம் வந்து நடக்காது, வயிறு உபூசம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன உணவு எடுக்கிறோமோ அது வந்து நமக்கு புளிச்ச ஏப்பமாகவோ இல்லை வந்து ஏப்பம் தொந்தரவுகளாக நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் தான். இப்போ நீங்கள் அதை அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அஜீரண கோளாறுகளை வந்து ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் நமக்கு இடுப்பு பிடிப்பு மாதிரி ஏற்படுறது, நெஞ்சு பகுதிகளில் ஒரு விதமான வலிகள் வந்து ஏற்படுத்துறது, முதுகுப்புறத்தில் ஒரு மாதிரி இழுத்து பிடித்த மாதிரியான வலிகள் ஏற்படுறது, எல்லாமே கேஸ்ட்ரைட்டிஸை தொடர்ந்து தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கண் எரிச்சல் இருக்குது, வலிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, உடலில் உஷ்ணமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை தொடர்ந்து நமக்கு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வந்து
வந்து ஏற்படும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து வாதத்தையும் பித்தத்தையும் வந்து குறைக்கிற மாதிரி அதை வந்து நார்மல் கொண்டுற மாதிரியான ஒரு சில உணவு முறைகளும் லைஃப் ஸ்டைலும் ஃபாலோ பண்ணணும். இப்போ வீட்டில இருந்தே பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மோஷன் வந்து ஃப்ரீயா போறதுக்கு நார்மலாக உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கடுக்காய் நெல்லிக்காய் தாஞ்சிக்காய் அதாவது கடுக்காய் தோல் வந்து கிடைக்கும் தாஞ்சிக்காய் தோல் வந்து எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் வற்றல் வந்து எடுத்துக்கலாம் இதோட விதைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த கடுக்காய் நெல்லிக்காய் தாஞ்சிக்காய் இது மூணும் வந்து எடுத்து நல்லா பொடி பண்ணிட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நைட் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வாங்க உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து அந்த மோஷன் ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னாவே இந்த ஆசனவை பகுதியில் இருக்கக்கூடிய எரிச்சல் அடிக்கடி வந்து மோஷன் போகிறது இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து வந்து நார்மலாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று வேளையுமே நாட்டு மருந்து கடைகளில் ஜாதிக்காய் சீரகம் சுக்கு ஜாதிக்காய் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி சுக்கு சீரகம் இது வந்து நீங்கள் 50-50 கிராம் எடுத்து நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாதிக்காய் சீரகம் சுக்கு சேர்ந்த பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு வந்து ப்ராப்பராக வந்து டைஜஸ்ட் பண்ணும் உங்களுக்கு வயிற்றில் வந்து வாதம் வந்து சேராத மாதிரி வந்து பார்த்துக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மோஷன் மலச்சிக்கல் வந்து நமக்கு சேராமல் உடலில் வந்து வாதம் வந்து அதிகமாகாமல் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு அந்த முதுகு பகுதிகளில் இடுப்பு பகுதிகளில் வந்து பிடிக்கிற மாதிரியான வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து வந்து நீர் காய்கறிகள் கொஞ்சம் நிறைய வந்து சேர்த்துக்கோங்க வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நல்லெண்ணெய் குளியல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போதே இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் சார் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதம் வந்து வெளியேற்றுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அதை தொடர்ந்து வரக்கூடிய நமக்கு வாத நோய்களாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதை தொடர்ந்து வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் பயப்பட வேண்டாம் சார் நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் மோனிஷா எங்க இருந்துமா கால் பண்றீங்க கன்னியாகுமரி ஓகேம்மா யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க எனக்காகதான் ஓகே என்ன ஏஜ் ஆகுதுமா உங்களுக்கு 23 ஓகே என்ன டவுட்மா டாக்டர் இருக்காங்க பேசுங்க வணக்கம் சொல்லுங்கம்மா மேடம் எனக்கு 23 இயர்ஸ் ஆகுது சரிங்கப்பா ஈசிஎஸ் ப்ராப்ளம் இருக்குது அதுக்கப்புறம் ரத்த கட்டி இருக்குன்னு சொன்னாங்க குழந்தை இல்லை ஓகேம்மா அதான் அதை பற்றி கேட்கு சரிங்கப்பா இப்போ எத்தனை வருடங்கள் ஆகுது மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது சரிங்கப்பா இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது கன்சீவ் ஆயிருக்கீங்களா இல்லை இல்லை சரி பீரியட்ஸ் ரெகுலரா இருக்குங்களா ஆ ரெகுலரா இருக்கு எப்பமாவது ஒருக்கா வந்து 2 மந்த் ஒருக்கா வருது சரி ஒரு வருஷத்துல எப்பமாவது ஒருக்கா வந்து 2 மந்த் தள்ளி போகுது சரிங்கம்மா ஃப்ளோலாம் நார்மலா போகுதுங்களா எத்தனை நாளுக்கு ரத்தப்போக்கு இருக்குமா 5 டேஸ் இருக்கு சரிங்கம்மா இப்போ நீர்க்கட்டிகள் இருக்கு அந்த ஹெமரேஜிக் சிஸ்ட் இருக்கு அதாவது ரத்த கட்டிகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க சரி ஓகேப்பா மற்றபடி தைராய்டு ஃபங்க்ஷன்லாம் நார்மலாக இருக்குங்களா தைராய்டில் ஏதாவது டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா சரி ஓகேப்பா இப்போ நமக்கு கர்ப்பப்பைகளில் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சினைப்பை அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் அதில் வந்து நமக்கு நீர்க்கட்டிகள் இருந்துச்சு அதுக்கடுத்து இப்போ சொன்னீங்க ரத்த கட்டிகள் வந்திருக்கு ஹெமரேஜிக் சிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதோட அளவுகள்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இயற்கையாகவே அந்த பீரியட்ஸ் வந்து இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ரெகுலராக தான் இருக்குது எப்போயாவது ஒரு முறை தான் 2 மாதத்திற்கு ஒரு முறை வந்து வருது அப்படின்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி நமக்கு இர்ரெகுலராக ஒரு சில முறைகள் வந்து நமக்கு ஏற்படும் பொழுது அது ஒவ்வொரு மாதமும் வெளிப்படக்கூடிய அந்த கருமுட்டை வந்து நமக்கு வெளியேறாமல் அது வந்து நீர்க்கட்டிகளாக நமக்கு சினைப்பையிலேயே வந்து தங்க ஆரம்பிச்சிருது அதை தொடர்ந்துதான் நம்ம பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீர்க்கட்டிகள் தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அதை வந்து இப்போ நம்ம பீரியட்ஸ் வழியாகவே வந்து கரைச்சி நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம் இப்போ என்ன அளவுகளில் இருக்குது எத்தனை நீர்க்கட்டிகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இல்லை ஒரு சினைப்பைகளில் மட்டும் இருக்கா இல்லை 2 சினைப்பையிலையுமே வந்து இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம் அதை வந்து ஈஸியாக நம்ம பீரியட்ஸ் வழியாக கரைச்சி நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு கருமுட்டையோட வளர்ச்சி கர்ப்பப்பையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியான ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நீங்கள் ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகிக்கலாம் அதுக்கடுத்து உங்கள் கணவருடைய அந்த செமன் ரிப்போர்ட்ஸும் நம்ம பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி அவங்களோட மோட்டிலிட்டி இதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா கவுண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஈஸியாக இயற்கையாகவே நம்ம வந்து கன்சீவ் ஆகிக்கலாமா நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த நீர்க்கட்டிகள் வந்து கரைக்கிறதுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராகிறதுக்கு நார்மலாக உங்களுக்கு
உங்களுக்கு வந்து கலர்ச்சிக்காய் அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு கலர்ச்சிக்காய், ரெண்டு மிளகு, ரெண்டும் வந்து பொடி பண்ணி டெய்லி மார்னிங் வெறும் வயிற்றுல நீங்கள் வெது வெதுப்பான வெந்நீரில் வந்து எடுத்துகிட்டே வாங்க. இது கூட வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் தேவை. உங்களுக்கு வந்து அடி வயிற்று பகுதி வந்து நமக்கு நல்லா சுருங்கி விரிகிற மாதிரி தோப்புக்கரணம் வந்து எடுத்துக்கிறது, பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் வந்து பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜங்க் ஃபுட்ஸ், அந்த மாதிரி வந்து லேட் நைட் வந்து தூங்குறது, இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து உருவாகாத மாதிரி வந்து பார்த்துக்கணும். உடல் எடை வந்து அதிகரிக்காத மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக நாகர்கோவில், திருநெல்வேலியெலாம் இருக்குது. நீ நேரில் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த கட்டிகளோட அளவுகளை பொறுத்து ஈஸியாக வந்து கரைச்சி கொண்டு வந்துக்கலாம். இதை விட வந்து நமக்கு நார்த் இசு கட்டிகள் வந்து இருக்குது, ஃபைப்ராய்டு கட்டிகள், இதெல்லாமே வந்து நம்ம பீரியட்ஸ் வழியாக வந்து கரைச்சி கொண்டு வந்திருக்கோம். அதனால் அது ஹெமரேஜிக் சிஸ்ட் ஈஸியாக வந்து நமக்கு கரைஞ்சி வெளியில் வந்துடும். ஒரு 1 or 2 months வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம், மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த கட்டிகளை நமக்கு மாதவிடாய் வழியாகவே வந்து வெளிப்படுத்திக்கலாமா, நார்மலாகவும் நம்மளால் கன்சியூவ் ஆக முடியும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கர்ப்பப்பையில், சினைப்பையில் ஏற்படக்கூடிய ஃபைப்ராய்டு கட்டிகளாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹெமரஜிக் சிஸ்ட் அந்த கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஷீடிங் சிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை நீர்க்கட்டிகள், பொதுவாக நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் உருவாகக்கூடிய நீர்க்கட்டிகள், இது எல்லாமே வந்து நம்ம சாதாரண எளிமையான முறையில் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து நமக்கு மாதவிடாய் வந்து ப்ராப்பராக ரெகுலர் பண்ணி அது வழியாகவே எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் எளிமையாக வந்து நம்ம வந்து அதை நார்மல் கொண்டு வந்திருக்கோம். திரும்பவும் அந்த கட்டிகள் வந்து நமக்கு ஏற்படாத மாதிரி வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாத்தையும் நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக கன்சீவ் ஆகவும் வந்து முடியுமா, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுஜித்ரா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சு? என்ன ஏஜ் ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 28 வயசு ஆகுது மேடம். ஓகே, என்ன சந்தேகமா? டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், இது பீரியட் வந்து சரியாவே வரமாட்டேங்குது மேடம். பீரியட் வந்து சாப்பாடுலாம் இருக்கு. கொஞ்சம் தெளிவா பேசுங்கம்மா. புரியல மேடம், கொஞ்சம் தெளிவா பேசுங்க. பாப்பாலாம் இருக்கலாம், ரெண்டு பாப்பா இருக்கு, ஆனா பீரியட் பாத்தீங்கன்னா லைட்டா தான் வருது, 5 நாள் வருது. சரிங்கம்மா. அது வந்து சரியா போக மாட்டேங்குது மேடம், லைட் லைட்டா தான் வருது, 5 நாள். சரிங்கப்பா, மாதா மாதம் ஏற்பட்டுருதுங்களா? கரெக்டா வந்துச்சு மேடம். சரிங்கப்பா, இப்போ வந்து ஆல்ரெடி வந்து 2 குழந்தைகள் வந்து இருக்காங்க. இப்போ பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு 28 நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லை 30 மாதத்திற்கு ஒரு முறையோ வந்து நமக்கு வந்து ஏற்படுது. ஆனால் ஃப்ளோ வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதாவது ஒரு 3 நாட்கள் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து ஃப்ளோ இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ஒரு 5th டேலாம் நான் வந்து நமக்கு குறைஞ்சி நார்மலாக ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு அப்பப்போ ஸ்பாட்டிங் மாதிரி மட்டும்தான் இருக்குது. ரொம்ப நமக்கு ப்ளீடிங் வந்து ப்ராப்பராக வந்து வெளியேறலை அப்படின்னாலே நமக்கு உடல் ஊதல் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஹார்மோனல் சேஞ்சஸத்தோடு நமக்கு பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போ கண்டிப்பாக வந்து இல்லை, ஹீமோக்ளோபின் அளவு வந்து நமக்கு ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வந்து இந்த பீரியட்ஸில் போகக்கூடிய ரத்தப்போக்கு வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து வெளியேறாமல் இருக்கும். இல்லை நமக்கு ஏதாவது நீர்க்கட்டிகள் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருந்தால் கூட அந்த இப்போ நமக்கு ரத்தப்போக்கு வந்து குறைவாக இருக்குமா? அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட்டும் நமக்கு கர்ப்பப்பைக்கான ஸ்கேன் ரிப்போர்ட்ஸும் நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்ன இஷ்யூஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம். பேசிக்காக வந்து ஒரு ஹீமோக்ளோபின் வந்து செக் பண்ணி பார்க்குறது நல்லது. இப்போது ஹீமோக்ளோபின் அளவு வந்து நமக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு சத்து குறைபாடை தொடர்ந்து இந்த மாதிரி வந்து ஃப்ளோ வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். நார்மலாக இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்களும் அது மாதிரி புரதச்சத்துள்ள உணவுப் பொருட்களும் அதிகமாக வந்து உணவுகளில் வந்து சேர்த்துக்கோங்க. கருப்பு எல் சார்ந்த உணவுகளும் கருப்பு உளுந்து சார்ந்த உணவுகளும் வந்து அதிகமாக வந்து எடுத்துகிட்டே வாங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுதே உங்களுக்கு வந்து ஃப்ளோ வந்து ஈஸியாக ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி தைராய்டு ஹார்மோன் ஏதாவது இர்ரெகுலர் இருக்கா, அப்நார்மல் இருக்கா, அதே மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் ஏதாவது நமக்கு கர்ப்பப்பையில் கட்டிகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாமா? நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு நியர்பையாக பார்த்தீங்க அப்படின்னா டி நகர் ஹபீப் லாரோட்டில் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது. நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்து நேரில் வந்தீங்க அப்படின்னா நம்ம டாக்டர்ஸ் வந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. சேகர் மேடம், சென்னையில இருந்து பேசுறேன்.
சரிங்க சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். என்ன வயசாகுது சார் உங்களுக்கு? 45. சரிங்க சார், என்ன சந்தேகம்? டாக்டர் இருக்காங்க கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார். மேடம், எனக்கு வந்து முதுகுல ஒரு சின்ன கட்டி வந்தது மேடம். ஓகே. கொழுப்பு கட்டி மாதிரி. சரி. அதுக்கு கால்சி சூரணம் சாப்பிட்டேன். சரிங்கப்பா. கட்டி கரைஞ்சிச்சு மேடம். சரி, ஓகே. ஆனா உடம்புல இருந்த நல்ல கொழுப்புலாம் குறைஞ்சி உடம்பு ரொம்ப இளைச்சிட்டேன் மேடம், பாக்குறவங்களாம் கேக்குற அளவுக்கு. சரி, ஓகே. அதுக்கு நம்ம மறுபடியும் பழைய நாளைக்கு உடம்பு கொண்டு வரதுக்கு என்ன மேடம் பண்ணோம்? ஓகே, இப்ப எவ்வளவு வெயிட் லாஸ் ஆயிருக்கீங்க? இப்போ வந்து ஒரு 6 கிலோ குறைஞ்சிச்சு மேடம். சரி, எவ்வளவு நாள்ல இந்த 6 kg வந்து உங்களுக்கு குறைஞ்சது சார்? ஒரு 4 மாசம் இருக்குது மேடம். சரி, ஓகே. இப்போ பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நமக்கு லிப்போமா கொழுப்பு கட்டி இருக்கு அப்படின்னா, நமக்கு உடலுக்கு தேவையற்ற அந்த கொழுப்புகள் வந்து நமக்கு ப்ராப்பராக நமக்கு வந்து உடல்களில் வந்து நமக்கு அந்த ஸ்கின்னுக்கு அடிப்போஸ் டிஷ்யூ கீழே போய் நமக்கு தேங்கியிருக்கிறத நம்ம லிப்போமா கொழுப்பு கட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ நீங்கள் கலர்ச்சிக்காய் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு உடலுக்கு தேவையற்ற அந்த கொழுப்புகள் தான் கரைஞ்சி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ ஃபேட் மெட்டபாலிசம் வந்து கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு முறை வந்து லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து சொல்லுவோம், அதாவது உடல் இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் அளவுகள் இதெல்லாத்தையும் வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு முறை லிபிட் ப்ரொஃபைல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வெயிட் லாஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ 45 ஏஜ் வந்து ஆகுது, நமக்கு சுகர் அளவுகள் வந்து வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு எடல் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படி இல்லை உணவு முறைகள் வந்து ப்ராப்பராக நம்ம எடுத்துக்கல அப்படின்னாலும் அதை தொடர்ந்து, இப்போ நீங்கள் கொழுப்பு கட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொழுப்பு சார்ந்த உணவுகள் எதுவுமே வந்து எடுத்துக்காமல் வந்து அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. வெறும் வந்து நமக்கு கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் மாவுச்சத்துள்ள பொருட்கள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் நமக்கு கொஞ்சம் அந்த ஃபேட் மெட்டபாலிசம் வந்து நடக்கிறது ப்ராப்பராக வந்து நடந்து நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட் வந்து நமக்கு குறையிறதுனாலையும் இந்த மாதிரி வெயிட் லாஸ் வந்து இருக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு எந்த மாதிரி ப்ரோட்டீன் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அது மாதிரி கொழுப்பு சார்ந்த உணவுகளை நீங்கள் அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து அதிகமாகாது. இப்போ வெயிட் லாஸ் வந்து எதனாலன்னு பார்க்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி சுகர் டெஸ்ட் ஒரு முறை வந்து செக் பண்ணி பாருங்கள், லிப்பிட் ப்ரொஃபைலும் ஒரு முறை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஓகே, காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி மேம் ஒரு சின்ன குவெஸ்டன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். இப்போ வந்து ஆஸ்துமா இருந்ததுன்னா அவங்களுக்கு ட்ரை காஃபும் வந்து சேர்ந்து வருமா மேம்? ஓகே, இப்போது இருமல் அப்படிங்கிறது ட்ரை காஃப் வரட்டிருமல் அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து வெளியேற்றுறதுக்கான விஷயந்தான். இப்போ நார்மலாக நமக்கு மூக்கு துவாரங்கள் வழியாக வெளியிலேருந்து ஒரு டஸ்ட்டு உள்ளே போகுது அப்படின்னா, நமக்கு பிரெயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வெளியிலேருந்து ஒரு ஃபாரின் பாடி உள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியேற்றுறதுக்காக நமக்கு நடக்கக்கூடிய விஷயந்தான் தும்மல். அப்போது தும்மல் மூலயமா அந்த உள்ளே போகக்கூடிய டஸ்ட் வந்து நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அப்பையும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே போயிட்டு நமக்கு காற்று அறைகளில் போய் பாதிப்பு ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் நமக்கு இருமல் அப்படிங்கிறதும் நமக்கு வெளியிலேருந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே போகுது அப்படின்னா அதை வந்து நமக்கு எலிமினேட் பண்ணி வெளித்தள்ளுறதுக்கு நமக்கு வாய் வழியாக நமக்கு உள்ளே போகும்பொழுது அதை வந்து நமக்கு இருமல் மூலியமாக நமக்கு இருமல் ஏற்படுத்தி அந்த ஃபாரின் பாடியை வந்து வெளித்தள்ளும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு நுரையீரலில் ரெண்டு பக்கத்துலேயும் நமக்கு நுரையீரலில் கோழைகள் வந்து சேர்ந்துருக்கு, நமக்கு சுவாச குழாயிலையும் வந்து கோழைகள் வந்து சேர்ந்துருக்கு, ப்ராப்பராக சுவாசம் வந்து இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த கோழைகளை வெளியேற்றுறதுக்காக நமக்கு இருமல் வந்து அதிகமாக இருக்கும், அந்த ட்ரை காஃப் வந்து அதிகமாக இருக்கும். அது வெளியேறிடுச்சு அப்படின்னாவே அந்த கோழைகள் வந்து இருமல் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை சளி தொந்தரவுகளை வெளியேற்றுறதுக்கான ஒரு விஷயம் தான் நமக்கு இயற்கையாகவே வந்து நமக்கு அந்த இருமல் அப்படிங்கிற அந்த விஷயம். இப்போ இருமல் ஏற்படுது அப்படின்னா அந்த இருமலை வந்து குறைக்கிறதுக்கோ இல்லை வரட்டு இருமல் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து நமக்கு அப்படியே தான் இருக்கும், தொந்தரவுகள் வந்து திரும்ப திரும்ப இருக்கும். இப்போ அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் நம்ம முழுமையாக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த வரட்டு இருமல் தொந்தரவுகள் இதை மாதிரி வந்து ஏற்படாது. இப்போ வரட்டு இருமல் இருக்குது அப்படின்னா ஈஸியாக சிம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிமதுரம் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு ஒரு சின்ன ஒரு இன்ச் அளவு சாக்லேட் சைஸ்க்கு அந்த அதிமதுர கட்டையை வந்து நீங்கள் வாயில் வச்சு நார்மலாக சப்பி சப்பி அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் உமிழ்நீரோடு சேர்த்து நீங்கள் உள்ளே நம்ம விழுங்கணும் அப்படின்னாவே அந்த வரட்டு இருமல் வந்து ஈஸியாக நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம், ஆஸ்துமா பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. மீண்டும் நாளை இதே மாதிரி வேறு ஒரு ஸ்பெஷலிஸ்டோட சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.